அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஊரடங்குதான் விட்டதே என்று யாரும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் முகக்கவசம் அணிவதும் நமக்கு அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம் உணவுக்காக வெளியிலிருந்து வாங்கும் பொருட்களை உப்பு கலந்த சுடுநீரில் சுத்தம் செய்து சாப்பிடுவதை பழகிக்கொள்ள வேண்டும் அன்றாடம் அரசு கூறும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் காவல்துறையினர் மற்றும் மருத்துவ துறையினரின் அறிவுரைகளை ஏற்று நடப்போம் மொத்தத்தில் கொரோனாவை முற்றிலுமாக ஒழிப்போம் நம்மை நாமே காப்போம் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சமீபத்தில் சாத்தான்குளம் சம்பவத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி பெரிதும் பேசப்பட்டு தடை செய்யப்பட்ட காவல்துறை நண்பர்கள் அதாவது பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த அமைப்பு எதற்காக எங்கே ஏன் ஏற்படுத்தப்பட்டது அதன் முக்கிய நோக்கம் என்ன இதுவரை இந்த அமைப்பு என்ன செய்தது இனியும் இந்த அமைப்பு செய்ய வேண்டுமென என்ன என்பது பற்றியெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இவர்கள் காவல்துறையின் நண்பர்களா அல்லது ஏவல் துறையின் நண்பர்களா யார்தான் இதற்கு பொறுப்பு இன்று தமிழகமே கொரோனாவினால் பாதிப்படைந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மை எல்லாம் வேதனைப்படுத்திய மற்றொரு விஷயம் சாத்தான்குளத்தில் நடந்த கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான மனிதாபிமானமற்ற மரணங்கள் தான் இந்த கொடூர செயல்களுக்கு பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நண்பர்களும் சம்பந்தப்பட்டிருப்பது மேலும் வேதனைப்பட செய்கிறது உண்மையில் காவல்துறை நண்பர்கள் அதாவது பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அமைப்பு காவல்துறையையும் பொதுமக்களையும் நெருக்கமாக கொண்டுவர சாதி மதம் அந்தஸ்து ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பொது உறுப்பினர்களை காவல்துறையுடன் நல்லுறவை ஏற்படுத்தவே அமைக்கப்பட்டது காவல்துறை நண்பர்கள் என்ற அமைப்பு நம்மை அடிமைப்படுத்தி பல ஆண்டுகளாக ஆண்ட இங்கிலாந்து அரசால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது ஜெர்மனி அமெரிக்கா போன்ற ஏதோ ஒரு நாட்டினை பார்த்து அமைக்கப்பட்டதா இல்லை இல்லவே இல்லை உலகின் மற்ற நாடுகள்தான் நம் தமிழ்நாட்டில் காவல்துறை நண்பர்கள் என்ற அமைப்பு ஏற்படுத்திய அற்புதமான வெற்றியை பார்த்து அவைகளும் ஏற்படுத்தின இந்த அமைப்பிற்கு பின்னால் ஒரு அற்புதமான மனிதரின் கனவு லட்சியம் உழைப்பு இருந்தது ஆம் அவர்தான் திரு பிரதீப் பி பிலிப் ஐபிஎஸ் அவர்கள் அவருக்கு நடந்த ஒரு நெஞ்சை உருக்கும் ஒரு சம்பவமே அதற்கு அடித்தளமாக அமைந்தது அது ஒரு பயங்கரமான நேரம் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மனித வெடிகுண்டால் கொடூரமாக கொல்லப்பட்டார் அல்லவா அப்பொழுது திரு பிரதீப் வி பிலிப் ஐபிஎஸ் அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த பயங்கரமான வெடிகுண்டு அவரையும் விட்டு வைக்கவில்லை ஏராளமான ரத்தத்தை இழந்து எந்த நிமிடமும் உயிர் பிரிந்துவிடும் என்ற நேரத்தில் ஒரு இளைஞன் அவர் அருகில் வந்து அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் அவர் பெயர் கேட்டபொழுது தன் பெயர் புருஷோத்தமன் என கூறினான் புருஷோத்தமன் என்றால் சிறந்த மனிதர் என்று அர்த்தம் ஒரு குழந்தையை தூக்குவது போல் காவல் அதிகாரியை தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கிறார் அதன் பிறகு அவர் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி பொதுமக்களில் ஒருவர் ஒரு காவல் அதிகாரிக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றியது பிரதீப் வி பி எஸ் அவர்கள் மனதில் ஆழ பதிந்து அதன் அடிப்படையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு பிரதீப் வி பிலிப் ஐ பி பணியாற்றிய அவர்கள் போலீஸ் எஸ்பியாக போலீஸ் என்ற அமைப்பை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கினார் ஆனால் அது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு கொலைநோக்கு பார்வையாக மாறும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் துவங்கிய சில மாதங்களுக்குள் அனைத்து தரப்பு மக்களையும் சேர்ந்த கிட்டத்தட்ட ஆயிரம் உறுப்பினர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்களாக தங்களை முன்னிறுத்தி அமைப்பில் சேர்ந்தனர் பின்னர் அது நாடு முழுவதும் அதன் சிறகுகளை பரப்பி உலகளாவிய அங்கீகாரங்களை பெற்றது அதற்கு பின்னால் அவரின் கடுமையான உழைப்பு இருந்தது ஆம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை உலகெங்கிலும் அமைக்க நாற்பது நாடுகளுக்கும் மேற்பட்ட அரசுகளுக்கு வலியுறுத்தினார் இது சர்வதேச குற்றவியல் நீதி அமைப்பு இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் சிகாகோ ஐரோப்பாவிலும் உலகளாவிய வகையிலும் அமைத்திட வழிவகுத்தது அவரின் முயற்சிகளுக்கு சில உதாரணங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மூமெண்ட் டெக்ஸாஸ் போலீஸ் ஜேர்னல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மூமெண்ட் லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்

ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த இந்த போலீஸ் என்ற அமைப்பு ஒரு சில தவறான நபர்களின் செயல்களால் இன்று தடை செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது சுனாமியின் கோர தாண்டவம் வர்தா புயல் போன்ற பல சோதனையான காலங்களில் காவல்துறை நண்பர்கள் அமைப்பு மக்களை காப்பாற்றிட செய்த உழைப்பு இன்று வீணாகி போனது காரணம் முறையான கட்டுப்பாடுகளின்றி யார் வேண்டுமானாலும் பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் சேரலாம் என்ற தவறான விதிகள் தான் டிரான்ஸ்பரன்சி என்ற வெளிப்படைத்தன்மை இல்லாததே இன்று சாத்தான்குளத்தில் அப்பாவி உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது தற்பொழுது தமிழகம் முழுவதும் பிரன்ஸ் ஆஃப் போலீஸுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முதலில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் திருவிழாக்களில் போலீசுடன் இணைந்து ரோந்து செல்வது போன்ற பணிகள் தான் இவர்களுக்கு தரப்பட்டன பிறகுதான் படிப்படியாக பிரச்சனை ஏற்பட ஆரம்பித்தது காவல்துறையின் அத்துமீறலுக்கும் அடாவடித்தனத்துக்கும் சில போலீஸ் நண்பர்கள் குழுவினர் துணை போக ஆரம்பித்தனர் அதன் உச்சமே சாத்தான்குளத்தில் வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் வழக்கில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் போலீஸ் நண்பர் உறுப்பினர்களையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நடைபெறுகிறதோ அப்பொழுதே இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறது பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் எந்தவித தவறும் இல்லை அதில் இருக்கும் உறுப்பினர்களில் தான் தவறு மூட்டை பூச்சிகளுக்கு பயந்து வீட்டை கொளுத்தலாமா விரலில் ஏற்பட்ட சிறுகாயத்திற்கு கையையே வெட்டலாமா பாடுபட்டு அமைத்த காவல்துறை அமைப்பை உலக நாடுகள் நம்மை பார்த்து பின்பற்றும் ஒரு அமைப்பை அதன் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்கிட வேண்டும் சூழ்நிலைகள் சரியான பிறகு ஒரு சில விதிகளை மாற்றங்களை ஏற்படுத்தி மறுபடியும் காவல்துறை நண்பர்கள் அமைப்பை செயல்படுத்திட வேண்டும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய செயல்பாடுகளை எப்படி அமல்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் பொதுவாக எந்த ஒரு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கிலும் சம்பந்தப்படாத எந்த ஒரு பொது உறுப்பினரும் பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் முடியும் அவர் காவல்துறை தான் தனது பெயரை அனுப்ப வேண்டும் அவரின் பெயர் வயது முகவரி மற்றும் அவரது நன்னடத்தையை உள்ளூர் காவல் நிலையங்கள் மூலம் சரிபார்த்த பிறகு காவல்துறை தலைவர் அவர்கள் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக அவர்களை நியமிப்பார் இந்த முறையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் தான் சில புல்லுருவிகள் உள்ளே புகுந்து விடுகின்றனர் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் சேர்க்கப்படும் உறுப்பினர்கள் உண்மையில் சமூக நலன் கருதுபவர்களாக தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஜோதிந்திரா என்ற சமூக ஆர்வலர் இதுவரை நூற்று ஐம்பத்தி ஒரு முறை இரத்த தானம் செய்துள்ளார் தனது இரத்தத்தையே கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றும் ஒரு நபர் நிச்சயமாக காவல்துறை வன்முறை மூலம் ஒரு காவல் கைதியை துன்புறுத்தி ரத்தத்தை சிந்தி உயிர்த்துறப்பதற்கு துணை புரிய மாட்டார் அந்த வகையில் யாரெல்லாம் அதிக முறை ரத்த தானம் செய்திருக்கிறார்களோ அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கலாம் அதேபோல் தன் மறைவுக்கு பிறகு தனது கண்களை தானமாக கொடுக்கும் உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்கும் நபர்களை காவல்துறை நண்பர்களாக சேர்த்துக் கொள்ளலாம் அவர்கள் காவல்துறையுடன் சேர்ந்து மக்களை தங்கள் கண்கள் போல் காப்பாற்றுவார்கள் அல்லவா தன் மறைவிற்கு பிறகு தன்னுடைய உடல் மூலம் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் வண்ணம் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானமாக அளிக்க உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்கும் நல்ல உள்ளங்களை சேர்த்துக் கொள்ளலாம் நாகப்பட்டினத்தில் கனகா என்ற சிறுமி இரண்டு வருடங்களாக தனது சிறிய உண்டியலில் ஒரு சைக்கிள் வாங்குவதற்காக சேமித்து வைத்த சில்லறை காசுகளை ஒன்று சேர்த்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்ற அரசுக்கு அளித்துள்ளார் அவரது தந்தை ஒரு கையை இழந்த ஏழை விவசாயி என்ன ஒரு சுயநலமற்ற குடும்பம் அவர் காவல்துறை நண்பர்கள் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறார் இதுபோன்ற ஆட்கள் தானே நமக்கு தேவை பள்ளிகளில் கல்லூரிகளில் சிறப்பாக படிக்கும் நல்ல மாணவர்களை சேர்த்து வேண்டும் சென்னை திருவள்ளூரில் பகவான் என்ற பள்ளி ஆசிரியர் வேறு ஒரு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரண்டு வந்து கதறி அழுது அவரை அந்த பள்ளியை விட்டு செல்ல அனுமதிக்க மறுக்கிறார்கள் வேண்டாம் என கெஞ்சுகிறார்கள் அப்படி என்றால் அவர் எவ்வளவு அற்புதமான ஆசிரியராக இருந்திருப்பார் அவரை போன்ற ஆசிரியர்களை தான் காவல்துறை நண்பர்களாக சேர்க்கப்பட வேண்டும் இதுபோன்ற அற்புதமான மனிதநேயமிக்கவர்களை மிக்கவர்களை காவல்துறை நண்பர்களாக சேர்த்துக் கொண்டால் நிச்சயமாக அது கொலை கொள்ளை மற்றும் ரவுடிகள் என உழன்று கொண்டிருக்கும் காவலர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து தன்னலமற்ற சேவையின் அருமை புரிந்திடும் மனச்சோர் வினை நீக்கி புத்துணர்வு அளித்திடும் நல்ல உள்ளம் படைத்த தன்னலம் கருதாத அன்பு உள்ளங்களை காவலர்களுக்கு நண்பர்களாக சேர்த்திடுவோம் ஒரு அமைதி புரட்சியை அமைதியான முறையில் ஏற்படுத்திட அரசுக்கு இதை ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆஃப் போலீஸ் என்பதை மாற்றி சோல் ஆஃப் போலீஸ் என்று அழைத்திடுவோம் காவல்துறை நண்பர்கள் என்பதற்கு பதில் காவல்துறையின் ஆத்மார்த்தமான நண்பர்கள் என அழைத்திடுவோம் இந்த பதிவு பற்றின உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் செல் பதிவிடவும் மேலும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்